ஊரடங்கு உத்தரவு தனி ஒருவராய் பொருட்கள் வழங்கிய கூட்டுறவு சங்க தலைவர் கோட்டீஸ்வரன் கரோனா வைரஸ்னால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் ஊரடங்கு நேரத்தில் வேலை செய்யும் துப்புரவு பணியாளர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியோருக்கு ஆதம்பாக்கம் பால் கூட்டுறவு சங்க தலைவர் ஆர் கோட்டீஸ்வரன் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அத்தியாவசியப் பொருட்களான அரிசி காய்கறிகளை நேற்று அவர்களுக்கு வழங்கினார் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் யாரையும் உடன் அழைக்காமல் தனித்திரு விழ்திரு மற்றும் சமூக இடைவேளைக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தன்னுடைய சொந்த வாகனத்தில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தனி ஒரு ஆளாய் தூய்மைப் பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழை எளிய மக்கள் என்று அனைவருக்கும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார் ஊரடங்கு உத்தரவு நேரத்தில் குறைந்தது மூன்று பேராக வந்து நிவாரணப் பொருட்களை வழங்குவார்கள் ஆனால் இவர் அரசு அறிவித்துள்ள சட்டத்தின்படியும் தனி ஒரு ஆளாய் ஆரவாரமின்றி அமைதியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு உதவி செய்ததை பலரும் பாராட்டினர்